श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ता सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीतलचक्रलाञ्छन विधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासंप्राप्तसज्ञानकं वन्दे शान्तितमादियुक्तमनकं श्रीमाधवार्यं गुरुम् अस्मद् गुरु परंपरायै नमः। 15वां श्लोकम स्तोत्र रत्नम இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். 14 ஸ்லோகத்துல இதுவரையில் கடைசி 4 ஸ்லோகங்களாலேயோ 5 ஸ்லோகங்களாலே பகவத் பரத்வமானது நிரூபிக்கப்பட்டது. பகவதா விஷ்ணோஹோ பரத்வம், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம், அவனை காட்டிலும் பரதத்துவமானது ஒன்றும் கிடையாது என்று நன்றாக நிரூபிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது ஒரு மனசுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்லோகத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஆளவந்தார் என்பதாக சுவாமி தேசிகன் அவதாரிக்கை இடுகிறார். அந்த அவதாரிக்கை வாக்கியத்தை முதல்ல வாசிக்கிறேன், அதுக்கு முன்ன ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு ஸ்லோகத்துக்கு சாமான்யமான அர்த்தத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அவதாரிக்கை வாசித்து அவதாரிக்கையினுடைய அர்த்தத்தை சொல்லிவிட்டு மேலே விஷயத்துக்கு போகலாம். அந்த ஸ்லோகத்தினுடைய அக்ஷரசா வியாக்கியானத்துக்கு போகலாம். எல்லாரும் ஸ்லோகத்தை எடுத்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்கோ. அடியன் வந்து இந்த ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் இருக்கே அதனுடைய PDF உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதில் 50வது பக்கத்தில் இருக்கோம் நம்ம. அந்த PDF-ஐ ஷேர் பண்ணாதவளுக்கு மறுபடியும் அடியன் ஷேர் பண்ணுறேன். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். த்வாம் ஷீலரூபச்சரிதைஹ பரமப்ரகிருஷ்டசத்வேன சாத்விகதயா பிரபலைஷ்ச சாஸ்திரைஹ பிரக்யாத தெய்வ பரமார்த்தவிதாம் மதைஷ்ச நைவாசுர பிரகிருதயஹ பிரபவந்தி போத்தும் த்வாம் ஷீலரூபச்சரிதைஹ பரமப்ரகிருஷ்டசத்வேன சாத்விகதயா பிரபலைஷ்ச சாஸ்திரைஹ பிரக்யாத தெய்வ பரமார்த்தவிதாம் மதைஷ்ச நைவாசுர பிரகிருதயஹ பிரபவந்தி போத்தும் என்பதாக ஸ்லோகம். த்வாம் ஷீலரூபச்சரிதைஹ பரமப்ரகிருஷ்டசத்வேன சாத்விகதையா பிரபலைஹி ச சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்தவிதாம் மதைஹி ச ந ஏவ ஆசுர பிரகிருதயா பிரபவந்தி போத்தும் என்பதாக ஸ்லோகம். அதாவது இவ்வளவு அற்புதமான திவ்ய சரித்திரங்களாலும் ஷீல ரூப சரிதைஹி என்பதனால் உம்முடைய ஷீலம் என்ன? ஷீலம்னால் ஒழுக்கம், பெருமாளுடைய ஒரு நடத்தை, பெருமாளுடைய ஒரு வியவகார கௌசலம், யாரிடத்துல எப்படி பழகணும், யாரிடத்துல எவ்வளோ அன்போடு பழகணும் அப்படின்னு சொல்கிற அந்த தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் அதுதான் ஷீலம்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே ஷீலத்துக்கு அவரே வியாக்கியானம்லாம் சொல்ல போகிற, சாதாரணமாக சொல்கிறேன் அடி. அது மட்டும் இல்லாமல் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இல்லாமல், தான் உயர்குடி பிறப்பு என்ற எண்ணம் இல்லாமல், நான் தான் சர்வம்சத்தில் அவதரிச்சிருக்க நோக்கலம்ன்ற எண்ணம் இல்லாமல், சாதாரண மனுஷாலோட கூட சாதாரண மனுஷால்னே ஒருத்தரை நினைக்காமல் எல்லாருடையும் கலந்து பழகிறது. ஏன்னா ஒருத்தரை சாதாரணம்னு நினச்சாருன்னா இவர் அசாதாரணம்னு இவர் தன்னை நினச்சிக்கிறாருன்னு அர்த்தமாயிடும். அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் எல்லோருடனும் நன்றாக பழகுதல். ராமஹா பூர்வபாஷிச்ச ராகவஹான்ற. ஏன்னா முதல்ல யாரா விசாரிப்பான்னா முதல்ல தான் போய் எல்லாரையும் விசாரிச்சுடுவாராம் ராமர். அவர் வந்து நம்மளை விசாரிக்கட்டுமேன்னு இருக்க மாட்டாராம். அது அதுதான் வந்து நிரந்தர சம்ஸ்லேஷகான்னு சொல்ல போகிறார். அப்படிப்பட்ட சீலம் என்ன, அவருடைய அற்புதமான ரூபம் என்ன, அவருடைய ரூபத்துக்கு அவர் வாய்மூன்றிருந்தாலே எல்லாரும் அவரை போய் சேவிப்பார், ஆனால் அவர் அது இல்லாமல் எல்லாருடனும் கலந்து கட்டி பழகணும் அப்படின்ட்டு தானாக போய் பேசுறது, அது ஒரு நல்ல குணம். அது லோகத்தில் அது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, கிடச்சிருந்ததுன்னா அதை வந்து மற்றவா மதிக்கிறதில்லை, அது ஒரு ரொம்ப ஆச்சரியம். ஆனால் பெருமாள் ராமர் எப்படின்னா பூர்வ பாஷிச்ச ராகவான்னு வால்மீகி ராமரை புகழற. அது வந்து லோகத்தில் இதெல்லாம் பிரசம்சை பண்ண தெரியாது லோகத்தில் இருக்கும் ஆளுக்கு, அதனால் நம்ம குணத்தை மாற்றிக்கக்கூடாது.
அது மாதிரி இருந்தால் அதே மாதிரியே இருக்கணும். சீல ரூபம் என்ன? அத்தமான ரூபம் பெருமாளுடைய ஆஜானுபாகு சுஷிராஹா சுழலாட்டஹா சுவிக்ரமஹா சமசம விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ணஹா பிரதாபவான் என்று இத்தனை சௌந்தரியத்தினுடைய ஆங்க அங்க ஆங்கிகமான சௌஷ்டவத்தை சொல்றதுக்கே இத்தனை பதங்களை வால்மீகி போடுற. சமசம விபக்தாங்கஹா, கால் கொஞ்சம் நீளமாக இருக்கும், சில பேருக்கு உடம்பெல்லாம் குட்டையாக இருக்கும், உடம்பெல்லாம் நீளமாக இருக்கும், கால் குட்டையாக இருக்கும், இப்படிலாம் லோகத்தில் விதவிதமாக பார்க்குறோமே. அப்படி இல்லாமல் சமசம விபக்தாங்கா, அற்புதமான வர்ணம், ஸ்னிக்த வர்ணம். ஏன்னா ஸ்னிக்த வர்ணகான்றதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் அட்ராக்டிவான ஒரு கலர், அல்யூரிங் அப்படின்றான் இங்கிலீஷில். அந்த அல்யூரிங் கலர் அப்படின்னு சொல்கிறது, பச்சை பச்சை பசேல்னு அது அழகாக அந்த கிளியை பார்த்தா எப்படி இருக்குது, அதுக்கு தான் அல்யூரிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாள் கிளிக்கு. அந்த மாதிரி கிளியினுடைய வர்ணம் அல்யூரிங், அந்த மாதிரி ஸ்னிக்தமான வர்ணம்னு சம்ஸ்கிருதத்தில் உபயோகப்படுத்துவாள். அந்த ஸ்னிக் இதெல்லாம் இதெல்லாம் ரூபத்தில் குணைஹி ரூபகுணைஷாபி பிரீத்திஹி பூயோப்பியவர்தத்தன்னு சீதைக்கு எப்படா ராமரிடத்தில் பிரீத்தி அதிகமாச்சுன்னா அவருடைய குணங்களாலும் அந்த ரூபத்தில் இருக்கிற குணங்களாலும் அப்படின்னு ருகு குணைஹி ரூபகுணைஷாப்பின்னு வால்மீகி அற்புதமாக அதை சீதையினுடைய ஆசைக்கு காரணத்தை வர்ணிக்கிறேன். சீல ரூப சரித்திரம், இதுக்கு மேலே இது ரெண்டும் இருந்தால் மட்டும் போகாது. சீலம் இருக்குது, ரூபம் இருக்குது, சரித்திரம் சரியாக கேரக்டர் சரியாக இருக்கணும். அந்த பூர்வ பாஷையாக இருக்கலாம், ஆனால் கேரக்டர் சரியில்லைன்னா கஷ்டமும் இல்லையா. அதனால் அந்த சரித்தை பரமப்பிரகிருஷ்ட சத்துவேன, இது இல்லாமல் பரமசாத்விய பிரகிருஷ்டமான சத்துவம், சத்துவகுணம் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுறது, எடுத்த காரியத்தில் வழுவாமல் இருக்கிறது, இதெல்லாம் சாத்விக குணத்தினுடைய ஒரு லட்சணங்கள். பரம பிரகிருஷ்ட சத்துவம், இல்லை சத்துவம்னா பலம்னு ஒரு அர்த்தமும் இல்லையோ. எடுத்த காரியத்தை ராவண வதம் பண்ணணும்னு எடுத்தார்னா அதை முடித்தார், அதுதான் சத்துவம். சத்துவம்னா பலம், சத்துவம்னா பலம்னுட்டு நம்ம நிறைய இடங்களில் சத்துவம் சத்துவவதாம் அஸ்மி என்று சத்துவவதாம் சத்துவமஸ்மின்னு தச பகவத்கீதையில் விபூதி தர்சனத்தில் அதை தசம அத்தியாயத்தில் சாதிக்கிறார். சத்துவம் சத்துவவதாம் அஸ் பலம் பலவதாம் அஸ்மி, அந்த மாதிரி பலவான்களுக்கான பலம் அப்படின்னு அந்த சத்துவத்தை தான் பிரசம்சப்படும். பரமப்பிரகிருஷ்ட சத்துவம் அது, அப்புறம் அது உண்டு இல்லை, அதை எங்கே சேர்க்கணும்னா பரமப்பிரகிருஷ்ட சத்துவேனு ஒன்று பெருமாளுடைய குணமாகவும் சேர்க்கலாம். பரமப்பிரகிருஷ்ட சத்துவேன சாத்விகத்தையா பிரபலிஷ்ட சாஸ்திர, தன்னுடைய பரமப்பிரகிருஷ்ட சத்துவேன குணத்தினாலையும் பிரசித்தி அவருக்கு சாத்விக குண சாத்விகமான புராணங்கள் என்று சாத்விகத்தையா பிரபலைஹி சாத்விகமாக இருந்ததினாலேயே பிரபலமான சாஸ்திரங்கள் இருக்கிறதே அந்த சாஸ்திரங்களால். அது மட்டும் இல்லாமல் பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதா, பிரக்யாத்தமான பிரசித்தமான தெய்வ தத்துவத்தினுடைய தேவதா தத்துவத்தினுடைய பரமார்த்தத்தை தெரிந்தவர்கள், அவர்களுக்குள் பிரக்யாத்தமானவர்கள் வசிஷ்ட வாமதேவாதிகள் இருக்காளே, அவளுடைய மதம் அவளுடைய அபிப்பிராயம் என்ன, இவ்வளவு நாளையும் கூட இவ்வளவு விஷயங்கள் லோகத்தில் இருந்தும் இந்த ஆசுர பிரகிருதிகள் இருக்காளே அவள் இந்த பெருமாளை தெரிஞ்சுக்க முடியறதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு தா. இவ்வளவு இருந்தும் கூட என்ன சீலரூப ஒன்னை துவாம் அசுர ஆசுர பிரகிருத்தையா ந பிரபவந்தி போத்தும் போத்தும் ந பிரபவந்தி. என்னெல்லாம் இருக்கு லோகத்தில் என்ன, உன்னுடைய சீலம் இருக்கே, உன்னுடைய ரூபம் இருக்கே, உன்னுடைய சரித்திரம் இருக்கே, உன்னுடைய பரமப்பிரகிருஷ்டமான சத்துவம் இருக்கே, அது தவிர உன்னை பிரகடனம் பண்ணுற சாத்விகமான சாஸ்திரங்கள் இருக்கே, அது மட்டும் இல்லாமல் வசிஷ்ட வாமதேவாதிகள் ஏகதர் விதர் திருதர் போன்ற மகரிஷிகள் நாரதர் முதலானவர்கள் இவ்வளவு பேரும் சொல்கிறாளே நாரதோ நாசயன்னே தின்னடாம் அஜ்ஞானஜம் தமஹா நாராயண அப்படின்ற சப்தத்தை எப்பவும் சொல்லிட்டு எல்லாருடைய அஜ்ஞானத்தையும் போக்கடிக்கக்கூடிய நாரதர் முதலான பிரக்யாத தெய்வ பரமார்த்த வித்துக்கள் இவெல்லாம் எப்படின்னா தெய்வ தத்துவத்தினுடைய பரமார்த்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள், அப்படி பிரசித்தமானவர்கள். அதனாலேயே சனக சனந்தநாதிகளுக்கு பிரசித்தி. அப்படிப்பட்டவாளுடைய மதம் அவளுடைய அபிப்பிராயங்கள்லாம் புராண இத்தியாசங்களில் இருந்தும் கூட இந்த ஆசுர பிரகிருதிகள் அவரை தெரிந்து உன்னை தெரிந்து கொள்ளவில்லையே என்று வருத்தப்படுவதாக பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. துவாம் ஹே பெருமாளே, உன்னை இவ்வளவு சீலரூப சரித்தைகி பரமப்பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகத்தையா பிரபலைஹி சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஹி ச ஆசுர பிரகிருத்தையா ந பிரபவந்தி போத்தும் ஏவ நைவ பிரபவந்தி போத்தும் நேவர் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்போ இதுக்கு அவதாரிக்க வைக்கணும் சுவாமி தேசிகன்.
எவ்வளோ அழகான அவதாரிக்க பாருங்கோ, நினச்சாலே சந்தோஷமாக இருக்கு. இப்படி தான் ஒரு ஒரு அவதாரிக்கை இந்த மாதிரி ஸ்லோகத்தை திடீர்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு வியாக்கியானம் எழுதுங்கன்னு பரீட்சையில் வச்சுட்டாள்னா அவள் எப்படி எப்படி எழுதுவாள். பெரிய பண்டிதாளுக்கு பரீட்சை வைப்பாள் அந்த காலத்தில். அது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பரீட்சைகள்லாம் நடந்திருக்கு. இந்த அந்த காலத்தில் 45வது பட்ட ஐஷிங்கர் வரதாச்சார சுவாமி, நாவல்பாக்கம் வரதாச்சார சுவாமி, கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி, அப்படிப்பட்ட வில்லிவலம் நாராயணாச்சார சுவாமி, இவா எல்லாம் பரீட்சை எழுதுறவா. அவளுக்கெல்லாம் பெரியவா, இன்னும் அதுக்கு மேலே இருக்கிறவா. டிடி தாத்தாச்சார சுவாமி, அதுக்கு மேலே உத்தம்பூர் சுவாமி, மதுராந்தகம் சுவாமி, இவெல்லாம் பரீட்சைக்காள். அந்த மாதிரி சமயத்தில் இவாளெல்லாம் பரீட்சைக்கு என்ன பண்ணிவிடுவா, தத்துவ முக்த கலாபம், அதிகரண சாராவளி, நியாயஸ்தான்சனம், இந்த மாதிரி கிரந்தங்களில் பரீட்சையை வச்சுட்டு 5-5 பிரச்சனம் கொடுத்துருவா. அதுவும் என்ன கேட்க போகிறா எதுன்னு தெரியாது. 3-4 கிரந்தங்களை சேர்த்து இவாளுக்கு கேள்வி, கேள்வியை கொடுத்துட்டா அவள் எழுதுவா பாருங்கோ. அந்த பேப்பர் கிடச்சதுன்னா கூட சந்தோஷம்னு நினைப்பேன். அடி ஒன்றும் கிடைக்காது, இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அந்த பேப்பர்களை மனசில் வச்சு அவள்லாம் அவ்வளோ படிச்சுட்டு நிஷ்ணாத்தாலாம் வந்து எழுதுவா பாருங்கோ. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை கொடுத்துட்டு வியாக்கியானம் எழுதுன்னு சுவாமி தேசிகன் எழுதுறாரு வியாக்கியானம். என்ன இந்த மாதிரி எத்தனையோ பேர் வியாக்கியானம் எழுதியிருக்கா இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம். ஸ்தோத்திர ரத்னத்துக்கு அவாவா ஹிந்தியில் வியாக்கியானம் எழுதியிருக்கா, அவாவா பாஷையில் வியாக்கியானம் எழுதியிருக்கா. ஆனால் இதுக்கு நிகர் இதுதான்ற மாதிரியாக அமைஞ்ச ஒரு பெரிய அற்புதமான நோட்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதுவே நோட்ஸ் தான் இது நம்மளுக்கு. நோட்ஸை நுட்ரு பண்ணி நம்மளாம் பாஸ் பண்ணுற மாதிரி இதை வாசித்து நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஏவம் சதுர்பிஹி பஞ்சபிஹி வா ஸ்லோகைஹி பிரதர்சித்தம் பகவத் பரத்வம் எதி பிராமாணிக்கம். இப்போ 4-5 ஸ்லோகமாக இவ்வளோ கதர்றேரே பெருமாள் தான் பரதத்துவம்னுட்டு அது கணக்க பிராமாணிக்கமாக இருக்கிற பட்சத்தில் பாருங்க என்ன எப்படி எப்படி பதங்கள். ஏவம் சதுர்பிஹி பஞ்சபிர்வா ஸ்லோகைஹி பிரதர்சித்தம் பகவத் பரத்வம் எதி பிராமாணிக்கம் தர்ஹி அப்பொழுது ஸ்ருதசாஸ்திரா சர்வேபி கிம் ததா நாத்தியவசியந்தி. எல்லாரும் சாஸ்திரங்களெல்லாம் கேட்டிருக்காளே, அவளுக்கே இந்த விஷயம் புரியல. இன்னும் நிறைய பேர் அஜ்ஞானிகளாக இருக்காளே, வேறு வேறு தேவதைகளெல்லாம் ஆராதிக்கிறாளே, எப்படி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த லோகத்தில்? இவ்வளோ விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ யாரும் புரிஞ்சுக்கவே இல்லையா இத்தனை நாளாக லோகத்தில்? இன்னும் வைஷ்ணவாளாகாது இன்னும் லோகத்துலலாம் நிறைய பேர் இருக்காளே அப்படின்னா கதம் சோகே நிரீஸ்வரவாதா திரிமூர்த்தி சாமியவாதா ஐக்கியாதி பக்ஷாச்ச பிராதுஷ்யு. இப்படி இருந்ததுன்னா நிரீஸ்வரவாதம் எப்படி உண்டாகும்? திரிமூர்த்தி சாமியம், மூன்று மூர்த்தியும் பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேரும் சமம்னு சொல்லவே சில பேர் சொல்லிட்டு தெரியறா, இன்னும் சில பேர் வந்து மூணு ஒன்றுதான்னு சொல்கிறா, மூணு சமம்னு சொல்கிறா. இந்த வாதங்கள்லாம் எப்படி உண்டாகும்? அப்படி கணக்க நாராயணன் பரதத்துவம் என்று நீ சொன்ன 5-6 ஸ்லோகங்களில் 4-5 ஸ்லோகங்களில் சொன்ன விஷயம் பிராமாணிக்கமாக இருந்தால் இதெல்லாம் எங்கேருந்து உண்டாச்சு? இத்தியத்ர பரேஷாம் பகவத் பிரதிபத்தியவாவே ஹேதுமாஹா. மற்றவர்களுக்கு பகவத் பிரதிபத்தி பகவத் விஷயகமான யதார்த்தமான ஞானம் உண்டாகாமல் இருப்பதற்கு காரணத்தை அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்தில் என்று அவதாரிகை இடுகிறார். எப்படி இருக்கு பாருங்க. துவாம் ஷீலேதி ஏதேன மூடான் பிரதிசோசதி. இதனால் என்னடா ஆளவந்தார் அபிப்பிராயப்படுறாருன்னா, அந்த மூடாள் இருக்காளே, இதை தெரிஞ்சு கொள்ள முடியாத மூடாள் இருக்காளே, அவளை நினைத்து கஷ்டப்படுகிறார், வருத்தப்படுகிறார். ஏதேன மூடான் பிரதிசோசதி. இதுதான் பிரதி சப்தத்தை உபயோகப்படுத்தினா அந்த இடத்துல தித்திய அழகு. ஏதேன மூடான் பிரதிசோசதி, அதர்வைஸ் மூடேபியா சோசத்தின்னு இருக்கணும். இப்போ பிரதி சப்தம் உபயோகப்படுத்திட்டதுனால தித்திய வரலாம். ஏதேன மூடான் பிரதிசோசதி தன் மத்தியே ஸ்வசிய பகவத் அனுபவ லாபாத்து பிரிய. நாட் ஓன்லி அவளுக்காக வருத்தப்படுறது மட்டுமில்லை, அது நடுவில் நான் மூடனாக இல்லாமல் எனக்கு பகவத் அனுபவம் கிடைச்சதே என்று சந்தோஷமும் படுகிறார். ஒரு விதத்தில் சந்தோஷமும் ஒரு விதத்தில் கஷ்டமும் படுகிறார் என்று இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம் சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். ஏதேன மூடான் பிரதி சோசதி தன் மத்தியே ஸ்வசிய பகவத் அனுபவ லாபாத்து பிரியதேச்ச என்று அழகான பாவே பிரயோகம் பண்ணிக்காங்க. பிரியதேச்ச இட் இஸ் பீங் பிளீஸ்ட் அப்படின்னு அர்த்தம். தனக்கு பகவத் அனுபவம் கிடைச்சிதே, அதுவரையில் நான் தப்பிச்சனே என்று பிரியதே சந்தோஷப்படப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில் என்று தாத்பரியம். துவாம் மகத்யோபி மகீயஸ்துவேன பூர்வோக்தம் மகதோ மகீயான் என்று
பூர்வம் எந்த ஒரு பெருமாளை எல்லா மகத்தரமான வஸ்துக்களை காட்டிலும் உயர்ந்தவர் என்று எந்த ஒரு பெருமாளை முன் சொன்னோமோ அந்த துவாம் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை பூர்வோக்த குணாதிசயங்களை உடைய உன்னை ஒன்ன போய் அப்படின்ற அர்த்தத்தில் துவாம் என்று மகத்யோபி மகீயஸ்துவேன பூர்வோக்தம் துவாம் வெறும் துவாம்னு அர்த்தம் துவாம்னா உன்னைனா உன்னைன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது எப்படிப்பட்ட உன்னைன்னு ஏதோ ஒரு விவக்ஷா இருக்கு ஏன்னா ஆரம்பிக்கச்சியே துவாம் அப்படின்னா எப்படியோ ஏதோ ஒரு விசேஷணம் இருக்கும் மனசில் விரும்ப உன்னைன்னு சொல்ல மாட்டா அப்பேற்பட்ட உன்னைன்னு சொல்கிறதுல தாத்பரியம் இருக்கும் அதனால் எப்பேற்பட்ட உன்னை என்று சொல்லுவதற்காக இங்கு மகதோ மகத்யோபி மகீயஸ்துவேன பூர்வோக்தம் முன்பு எந்த ஒரு பெருமாளானவர் மகத்யாபி மகதோ மகியான் என்று சொல்லப்பட்டாரோ அந்த பெருமாளை துவாம் உன்னை அப்படிப்பட்ட உன்னை எப்படிப்பட்ட அதுக்கு மேலே இன்னும் இதில் வேறு இந்த ஸ்லோகத்திலேயே விசேஷம் இருக்கு பாருங்க ஷீல ரூப சரித்தைஹி பரமப்பிரகிருஷ்டேன சத் ஷீல ரூப சரித்தைஹி என்று சப்தம் ஷீல மிக மகத்தரஸ்யாபி மந்தத்தரைஹி சக நிரந்தர சம்ஸ்லேஷா என்ன இது இதெல்லாம் நம்ம பின்னாடி எப்படி துவாமில் சேர்க்க போகிறோன்றதை பற்றி கடைசியில் சொல்கிறேன் அது இங்கே ஏற்கனவே ஒரு தடவை அன்பயத்தில் சொல்லியிருக்கு அதாவது ஷீல ரூப சரித்தைஹி பரமப்பிரகிருஷ்ட சத்துவேன சாத்விகதையா பிரபலைஹி சாஸ்திரைஹி பிரக்யாத்த தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ துவாம் ந ஆசுர பிரகிருத்தையா உன்னை தெரிந்து இவ்வளவாலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று அர்த்தம் சாதனம் இவ்வளவு சாதனங்கள் இருந்தும் அங்கே பெரிய கோடாலி கோடாலி வச்சிருக்கு அங்கே கடபாரை வச்சிருக்கு அந்த வந்து மண்வெட்டி வச்சிருக்கு இவ்வளவும் இருந்தாலும் அந்த நிலத்தை தோண்டி அந்த 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 விரைய நட தெரியல அந்த துப்பில்லாதவனுக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக இந்த வா இந்த வசனமான இந்த ஸ்லோகத்தினுடைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு ஷீலமிக அது ஷீலமிக மகத்தரஸ்யாபி மந்தத்தரை சக மந்தத்தரை சக நிரந்தர சம்ஸ்லே ஷீலம்னா என்ன ஷீலம்னா பகவத்குணத்தை சொல்கிறார் இந்த இடத்துல ஒரு ஷீலம்ன்ற சப்தத்தினால ஒரு குணத்தை சொல்கிறார் அது என்ன குணம் அப்படின்னா சத்திய கதனம்னா ஒரு குணம் சத்திய எப்பவுமே சத்திய வாக்கியா திருடவிரதா சாரித்திரேன யுக்தா என்று ஒவ்வொரு குணங்கள் சொல்கிற மாதிரியாக ஷீலம்னா என்ன அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவன் மகத்தரன் அப்படின்னு சொல்கிறான் கம்பேரிட்டிவ்லி இவனை காட்டிலும் அவன் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையில் அன்று யாரை கம்பேர் பண்ணாலும் ராமர் தான் உயர்ந்தவர் அந்த மாதிரியாக மகத்தரஸ்யாபி ஏன்னா மகத்தமம் ஏன் சொல்லலைன்னா அது பெருமாளிடத்தில் இருக்க குணம் மற்றவாள்லாம் மகத்தமமாக தமனாக ஆக முடியாது எதுக்கு மகத்தரன்னு சொன்னார் அங்கேயே சூப்பர் லேட்டிவில் சொல்லலாமேன்னு தோணும் இப்போ பெருமாளுடைய சீலத்தை தான் சொல்ல போகிறார் பெருமாளுடைய சீலம்னா என்னன்னு லோகத்தில் காமிக்கணும்னா மற்றவாளிடத்தில் அதை காமிச்சுட்டு அதை பெருமாளிடத்தில் இருக்குதுன்னு சொல்லணும்னா மற்றவாளத்தை காமிக்கிச்சா மகத்தமம் சொல்ல முடியாது ஏன்னா சூப்பர் லேட்டிவில் இருக்கிறது பெருமாளிடத்தில் மட்டும்தான் அந்த குணம் இருக்கும் அதனால் மகத்தரஸ்யாபின்னு சாதிக்கிறார் அதாவது கம்பேரிட்டிவ்லி யார் ஒருத்தன் உயர்ந்த மனிதனோ இந்த லோகத்தில் அவன் வந்து மந்தத்தரைகி இருக்கிறதுக்குள்ளேயே மட்டமான ஒருத்தன் இருக்கானே கம்பேரிட்டிவ்லி மட்டமாக இருக்கானே ஒருத்தன் அவனோட நிரந்தர சம்ஸ்லேஷா துளியும் இடைவெளி இல்லாமல் ரந்திரம்னா இடைவெளி நிரந்தரம்னா ரந்திரம் இல்லாமல் அதை இடைவெளி இல்லாமல் அவனிடத்தில் பழகுவது இடைவெளி என்றால் மானசிகமான இடைவெளிகள் என்னதான் இருந்தாலும் தீர்த்தம் கேட்டால் தீர்த்தம் கொடுப்போம் அப்படி கே மேலேருந்து தூக்கி கொடுக்கறது அப்படின்னாக்கா அது ஒரு அவனை மட்டமாக நினைக்கிறதுனு அர்த்தமாயிடும் இல்லையா அந்த மாதிரி குணங்கள் இல்லாமல் நிரந்தர சம்ஸ்லேஷம்னு இருக்கே அதுக்கு பேர் ஏன்னா மற்றவாளுடைய விவகாரத்தை பொறுத்தது தான் அவளுக்கு அது என்னதான் மட்டமாக இருந்தாலும் அவனோட நன்னா பழகிறதுன்றது எல்லாராலையும் முடிகிற காரியம் கிடையாது அது பகவத்குணம் தான் அதனால் ஷீலமிக மகத்தரஸ்யாபி மந்தத்தரை ச நிரந்தர சம்ஸ்லேஷா ராமகிருஷ்ணாதி அவதாரேஷு அதை ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் பண்ணி காமிச்சிருக்க நிரந்தர சம்ஸ்லேஷத்தை ராமகிருஷ்ணாதி அவதாரேஷு சபரி கோபாலாதி விற்த்தாந்தைஹி தத் பிரசித்திஹி ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் ராமராக இருக்கச்ச சபரி இடத்துல நிரந்தர அந்த 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 சீலத்தை காமிச்சார் ஒரு ஒரு அவள் சாதாரண வேடுவ பெண்ணு தானே என்று எண்ணி அவரிடத்தில் மட்டமான அவள் மட்டமானவள் தானே என்று விவகாரம் பண்ணலை அவர் கொடுத்து அவள் கொடுத்த பழங்களை அவள் சுவாதிஷ்டமாயிருக்கான்னு பார்த்து கொடுத்த பழங்களை ராமர்
அரு அதை அதை அனுபவித்தார், அதை அவர் செஞ்சார். அதனால் சபரி. அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் கோபாலாதி தன்னுடைய தன்னோட கூட இருந்த குழந்தைகள் கோபாலகர்கள் மாடுமைக்கும் குழந்தைகள் அவர்களுடன் நன்றாக பழகினார். நிரந்தரமான ஒரு சம்சலேஷம் இருந்தது. இது பிரசித்தமான விஷயம். தைரேவ தத்ர தத்ர மகத்துவமபி சூச்சியதே. அந்த இதனால் அங்கே அந்தந்த பிரகரணங்களில் சபரியும் சரி அந்த கோபாலக்காள்லாம் சரி இவாள்லாமே பெருமாளுடைய மகத்துவத்தை அங்கங்கே சூச்சிப்பிக்கிற ஆள். ரூபம், அவருடைய ரூபம் எப்படிப்பட்டதுன்னா ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத் என்று ஆதித்யனுடைய வர்ணத்தை போன்ற வர்ணத்தை உடையவர். அப்படியே பிரமாதமான ஜொலிக்கிற திருமீன். தமச பரஸ்தாத் அந்த எங்கே அந்தகாரத்துக்கு வேலையே இல்லையோ அப்படிப்பட்ட. தஸ்யேத புருஷஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசகா என்று பிருஹதாரண்யக உபனிஷத்து சொல்கிறது. அவருடைய ரூபம் எப்படா இருக்கும்னா இது பட்டு வஸ்திரம் மகாரஜனம் எப்படி ரூபம் எப்படி இருக்குன்னா யதா மகாரஜனம் வாசகா எப்படி பட்டு வஸ்திரம் பளபளபளான்னு இருக்குமோ அந்த மாதிரியாக அவரும் ஜொலிக்கிறார் என்று உபனிஷத் சொல்கிறது. இத்தியாதிஷு அது தவிர அஸ்திரபூஷணாத்தியாயம் பாஞ்சராத்திர ஆகமங்களில் எல்லா இடத்துலையும் அப்ராகிருதத்துவேன அகர்மஹேதுத்வேன என்ன அப்ராகிருத்தமான திருமேனி. பிராகிருத்தமானதுன்னா சுத்தசத்துவ சுத்தசத்துவம் இல்லாமல் மிஸ்ரசத்துவத்தோடு கொண்டது. அதாவது பிராகிருத்தமான பிரகிருதி சம்பந்தப்பட்ட தத்துவங்கள்லாம் சத்வரஜஸ்தமோமயமாக இருக்கும். இது அப்படி இல்லை. அதனால் அப்ராகிருத்தம் இது சுத்தசத்துவம் நடத்தும். அகர்மஹேதுத்வேன இது கர்மஹேத்துக்கமான சரீரம் கிடையாது. பெருமாளுடைய திவ்ய சரீரம் இருக்கே இதுக்கு நம்மளாம் என்ன பண்ணுறோம் நமக்கு நம்மளாம் ஏதோ பண்ண கர்மாவுக்கு இங்கே வந்து பிறக்கிறோம் ஒரு தேகத்தை எடுக்கிறோம். அந்த மாதிரியா பெருமாளுடைய திவ்ய தேகம்னா கிடையாது. விஸ்வாதாரத்தையா அது விஸ்வத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சுபமான மங்களகர மங்கள குணங்களுக்கு ஆசிரயமாக இருக்கக்கூடியது. சுபாசிரயத்துவேனச்ச பிரசித்தம் அந்த பிரசித்தமான ரூபம் அப்படின்னு. சாதாரண ரூபம் இல்லை, ரூபம்ன்றதுக்கு எவ்வளவு பெரிய விசேஷம். மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஆதித்யவர்ணம் தமசபரஸ்தாத் தஸ்ய ஹேதஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசா இத்யாதிஷு அஸ்திரபூஷணாத்யாயாதிஷு ச அப்ராகிருதத்வேன அகர்மஹேதுத்வேன விஸ்வாதாரதயா சுபாஸ்ரயத்வேன ச பிரசித்தம். எங்கெங்கெங்கெல்லாம் பிரசித்தம்னா அந்த ரூபமானது மகாரஜனம் வாசகான்ற இடத்துல பிரசித்தம், அஸ்திரபூஷணாத்தியாயங்கள்லையும் பிரசித்தம், அப்ராகிருதத்துவேன பிரசித்தம், அகர்மஹேதுத்வேன பிரசித்தம், விஸ்வாதாரமாக பிரசித்தம் அந்த சுபாசிரயமான திவ்யமங்கள விக்கிரகம் அது சுபாசிரயத்துவேனாப்பி பிரசித்தம். இப்படி பிரசித்தமானது அந்த ரூபம். அத்த கேஷாஞ்சித் பகவத் ஸ்வரூபமேவ வா தத்குணபூத ஜானபலாதி வா பரவியூகாதி ரூபத்தையா பிரகாசத்தை இது பக்ஷஸ்து தத்திர தத்திர பிரசங்க நிர்தேசஸ்ய பாதகாபாவாத் நிர்விகாரத்வ நிரவயவத்வாதி ஸ்ருதி விரோதாத் பஞ்சோபனிஷன் மந்திர விக்கிரகம் ஷாட்குண்ய விக்கிரகம் தேவம் இத்தியாதேகே அன்வய அனர்ஹ பத சமபிவியாகாரஸ்ய பரஸ்பர விருத்தஸ்ய அந்நசைவ உபபத்தேஷ்ட நிரஸ்தா. சில பேர் என்ன சொல்கிறா, அத்த கேஷாஞ்சித் சில பேர் பகவத் ஸ்வரூபந்தான் இந்த இடத்துல, பகவத் ஸ்வரூபமேவ அதனுடைய குணபூத ஞானபலாதிகளால் ப ஞானம் பலம் ஞானபல ஐஸ்வர்யம் வீரியம் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் சௌசீல்யம் இந்த மாதிரி சில சில குணங்களால் ஞானபல ஞானபல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் தேஜாம் சசேஷத்தா பகவத் சப்த வாச்சியானின்னு சொல்கிறேன். ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் இந்த மூணு மூணு மூணும் இருக்கு இல்லையா, ஞானபலாதிகள் ஞான சக்தி பல எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இதுதான் பரவியூகாதி ரூபமாக பிரகாசத்தே பரம் என்றும் வியூகம் என்றும் தனித்தனியாக பிரகாசிக்கிறது என்று சில பேர் சொல்கிறார். இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பரவாசுதேவ மூர்த்தின்றது ரெண்டு குணத்தை வச்சுட்டு பர ரெண்டு குணத்தை வச்சுட்டு வியூகம் இன்னும் ரெண்டு குணத்தை வச்சுட்டு விபவம் இன்னும் ரெண்டு குணத்தை வச்சுட்டு அப்படி சில பேர் விபாகம் பண்ணுறாலே அது தப்புன்னு சொல்கிறதுக்காக இத்தி பக்ஷஸ்து தத்திர தத்திர இதை காட்டிலும் ரூபம்ன்றது வேற. இந்த பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சையில் இருக்கிற அந்த குணங்கள் ஞானபல இதெல்லாம் வச்சுட்டு தான் இதுதான் பகவத் ஸ்வரூபம்னு சில பேர் சொல்கிறாளாம். இது தவிர அதிருப்தமாக பகவத் ஸ்வரூபம் வேறு இருக்குது. பகவத் ஸ்வரூபத்தையே இந்த ஞான குணத்தையே பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிற பட்சங்கள் தவறு என்று சாதிக்கிறார். ஏன்னா இது சில பேருடைய மதம் அப்படி இருக்குது.
பெருமாளுக்கு தனியாக ரூபம் கிடையாது. அந்த ஞானம் பலம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் எல்லாம் இருக்கே, இதை தான் ரூபம் ரூபம்னு சொல்லிகிட்டு இருக்கான்னு சில மதம் இருக்குது. அது கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக இது பக்ஷஸ்து தத்ர தத்ர பிரதங் நிர்தேசம் இருக்குது ரூபத்துக்கு, அதுக்கு பாதகங்கள் வரும். அதனால் அந்த அந்த மாதிரி ஒத்துக்கு. பிரதங் நிர்தேசத்திய பாதகாபாவாத் நிர்விகார நிரவயவத்வாதி ஸ்ரீனா அப்படி கணக்கு இருந்ததுன்னா நிர்விகாரகா நிரவயவகான்ற குணம் நிரவயவத்துவம்லாம் சொல்லியிருக்கு, அவயவம் கிடையாதுன்னு. அப்போ தனித்தனியாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா இந்த ஞான சக்தி ஒரு இடத்துல இருக்குது, அது பர 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 வாசுதேவமூர்த்தி, இது வியூகமூர்த்தி, இதில் வந்து பல ஐஸ்வர்யங்கள் இருக்குது அப்படின்லாம் பிரித்தோன்னாக்க அப்போ சாவயவத்துவம் ஆகிடும், நிரவயவத்துவ ஸ்ருதிக்கு விரோதம் வரும். அப்புறம் பஞ்சோபனிஷன் மந்திர விக்கிரகம்னுட்டு தனியாக ஒரு ஸ்வரூபம் சொல்லியிருக்கு, அந்த ஸ்வரூபம் இல்லாமல் போயிடும். இதை இந்த ஞானசக்தி பல ஐஸ்வர்யம்தான் சொல்லிட்டு அதை காட்டிலும் அதிருப்த குணம் இல்லைன்னு சொன்னால் பஞ்சோபனிஷன் மந்திர விக்கிரகம்னு சொன்னதும் போயிடும், ஷாட்குண்ய விக்கிரகம்னு சொன்ன விக்கிரகவத்துவமும் போயிடும். இதனால் அன்பய அனர்க பத சமபிவியாகாரஸ்ய பரஸ்பர விருத்தசிய, இதெல்லாம் பரஸ்பர அன்பய அனர்கமான பதங்களுடைய சமபிவியாகாரம் இருக்குது அங்கே. ஆனால் பர அன்பைய அனர்கமான பத சமபிவியாகாரத்தினாலையும் பரஸ்பர விருத்தசிய அந்நசைவ உபபத்தேஷ, இதெல்லாம் பரஸ்பர விருத்தமாக இருக்கிறதுனால வேற ஒரு சுரூபம் ஒன்று ஒத்துண்டால்தான் இதை நம்ம நிர்வாகம் பண்ண முடியும். இந்த வாக்கியங்களெல்லாம் எப்படிப்பட்ட வாக்கியங்கள் இருக்குன்னா அன்பைய அனர்கமான பத சமபிவியாகாரங்கள் இருக்குது, ஒரே இடத்துல எல்லாம் சொல்ல முடியாது. அதனால் பரஸ்பர விருத்தசிய ஒன்று ஒன்றோட ஒன்று விருத்தமாக வேறு இருக்குது. அதெல்லாம் எப்படா முடியும்னா ரூபம் தனியாக ஒன்று இருக்குதுன்னு ஒத்துண்டா தான் முடியுன்றதுனால இந்த ரூப சப்தத்துக்கு இங்கே பிராதான்யம். சீல ரூபன்றது. சரிதானி கிராந்தேத்தியாதினா பூர்வோக்தானி அனுப்தானிச்ச மகார்ணவ நிமக்ன வசுந்தர உத்தரண அமிர்தமதன பிரமுகானி அதிமானுஷ தெய்வத்தானி சேஷ்டிதசதானி. சரித்திர சப்தத்தினால கிராந்த்வா அணுகீரிய புனருத்கிரதி துவதன்யா என்றதாக ஆரம்பித்து பூர்வோக்தானி முன் சொன்ன சரித்திரங்கள், திருவிக்ரமாவா அவதாரம் வாமனாவதாரம் முதலான சரித்திரங்கள் பூர்வோக்தானி. அப்புறம் சொல்லாத என்ன எத்தனையோ விஷயங்கள் எதுடானாக்க மகார்ணவ நிமக்ன வசுந்தரோத்தரணம், பெரிய சமுத்திரத்து உள்ள இந்த பூமியானது இருக்க அதை அதை கொண்டு போய் அசுரர்கள் வைத்திருக்க அதை அங்கேருந்து உத்தரணம் பண்ண சரித்திரம். அமிர்தமந்தனம் அந்த அமிர்தமந்தனம் பண்ண விஷயம் இதெல்லாம் சொல்லாதது, இதுக்கு முன்ன சொல்லலை. இப்போ சரித்தானின்னு சொன்னதுனால பூர்வ உக்தானி சரித்தானி அனுக்தானி சரித்தானி அமானுஷ தெய்வத்தானி அதிமானுஷ தெய்வத்தானி, இதெல்லாம் எப்படின்னா மனுஷனால் பண்ண முடியாதவைகள், மற்ற தெய்வத்தைகள் தேவதைகளாலேயும் பண்ண முடியாதவைகள், அப்படிப்பட்ட சேஷ்டித்த சதானி. அந்த மோகினி அவதாரம் எடுத்தது தேவதைகளெல்லாம் காப்பாற்றினது, இந்த ராட்சசர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்காம தேவதைகளை கொடுத்து காப்பாற்றினது. இந்த மாதிரி விற்த்தாந்தங்கள்லாம் இருக்கேன் அது பரஷதானின்ட்டு, அது என்ன ஆயிரக்கணக்கான அது நூற்றுக்கணக்கான சரித்திரங்கள் பரமப்பிரகிருஷ்ட சத்வேனு அடுத்த விஷயம். இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் சரித்திரங்கள்லாம் இருக்குது பெருமாளத்தில், இவைகளால் கூட அவருடைய பரதத்தத்தை புரிஞ்சுக்க முடியலன்னு அங்கே சேர்க்க போகிறோம். பரமப்பிரகிருஷ்ட சத்வேன அதிகோத்கிருஷ்ட சத்வகுண குணேனா இத்தியர்த்தா, அத்தியதிகமான உத்கிருஷ்டமான சத்வம், இதை காட்டிலும் உத்கிருஷ்டமான சத்துவம்னு ஒன்று இல்லாத அளவுக்கு உத்கிருஷ்டமான சத்துவத்தை உடைய வர சூப்பர்லேட்டிவில் நனு பிரம்மா. இதுக்கு மேலே ஒரு கேள்வி வருது, நனு பிரம்மாதிஷ்வேவ சத்வரஜஸ்தமசாம் பிரத்யேகம் உத்தம மத்தியம அசமபேதேன நவதா கதிர் மனுனா உத்தா. பிரம்மாதிகள்லேயே சத்துவம் என்ன ரஜஸ் என்ன தமஸ் என்ன இதனுடைய ஒவ்வொன்றுத்தினுடைய உத்தமமான சத்துவம் உத்தமமான ரஜசு உத்தமமான அதமமான உத்தம மத்தியம அதம உத்தம சத்துவம் உத்தம ரஜசு உத்தம தமசு, அதே மாதிரி மத்தியம சத்துவம் மத்தியம ரஜஸ் மத்தியம தமஸ், அதே மாதிரியாக அதம சத்துவம் அதம ரஜஸ் அதம தமஸ்ன்றதாக ஒம்பது பிரகாரம் மனு சொல்லியிருக்காரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது பிரம்மாதிகள்லேயே இப்படி சத்வரஜஸ்தமஸுகளில் விபாகங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேனாக்க பகவதஸ்து சத்வாதயா ந சந்தீஷே எத்திரி பிராகிருதா குணாகா அப்படின்றதாக நிஷேதம் இருக்குது. அதாவது இப்போ பிரம்மாதிகளில் வேணா ரஜஸ்தமோ மிஸ்ரமான சத்துவமானது இருக்கலாம், அதில் ஒம்பது பிரகாரம் கூட இருக்கலாம், ஆனால் பெருமாளிடத்தில் அந்த மாதிரி கிடையாது. பகவதஸ்து சத்வாதயா ந சந்தீஷே அவரிடத்தில்
ஈசனான பெருமாளிடத்தில் சத்வாதி குணங்கள் கிடையாது. சாதாரண மிஸ்ரமான சத்துவகுணங்கள், ரசத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இதெல்லாம் கிடையாது. என்னடா இருக்குன்னா சுத்தமான சத்துவம் மட்டும்தான் இருக்கு. நசந்தீஷே எத்ரஹி பிராகிருதா குணாஹா இதி சத்வகுணோபி சத்வகுணோபி பிரதிஷித்தியதை. இதில் கேள்வி கேட்குறவாளுக்கு அர்த்தம் என்னென்னா சத்துவம் கூட இல்லைன்னு நினச்சிட்டு அது சுத்த சத்துவம் இருக்கு, மிஸ்ர சத்துவம் இல்லைன்றதுல தான் தாத்பரியம். தற்கசம் உக்திகி இங்கே எப்படி சுத்த சத்துவம் இருக்குன்னு சொல்கிறேர், சத்துவமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் எங்கேனாக்கா இத்தம் க்ஷேத்ரஜானாம் ஹி பிரகிருஷ்ட சத்வகுண சம்பத்தி பகவத் கட்டாட்சிதா கட்டாட்சாதீனே தி பிராகேவ பிரதிபாதிதம். சாதாரண சேத்தனாளுக்கு பிரகிருஷ்டமான அத்தியதிகமான சத்துவமானது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது பகவத் கட்டாட்சத்தினால கிடைக்கும்னு முன்னையே சொல்லியிருக்கோம். ததிக ஸ்வப்ரவர்த்தியேன மோக்ஷோபயுக்த சத்வேன இத்தியர்த்தா. இது இப்போ எப்படி நான் பரம பிரகிருஷ்ட சத்வேனன்னா என்ன அர்த்தம்னா அந்த தானே நடத்துகிற தானே எல்லாரையும் பிரவர்த்தி பண்ணி மோக்ஷ பர்யந்தமான சாம்ராஜ்யத்தை கொடுப்பதற்கு யோக்கியமான ஒரு சத்துவகுணம் மோக்ஷோபயுக்த சத்துவம். அது என்னதுடான்னா அது அந்த சத்துவகுணம் தான் இப்போ இந்த இடத்துல விவக்ஷிதம். அதனால் சத்வாதயா நசந்தின்னு சத்துவம் முதலான குணங்கள் பெருமாளிடத்தில் கிடையாதுன்னு சொல்கிற வாக்கியத்துக்கு மிஸ்ர சத்துவத்தில் தாத்பரியம் இல்லைன்னு சொல்கிறதுல தாத்பரியமே தவிர சுத்த சத்துவமும் இல்லைன்னு சொல்கிறதுல தாத்பரியம் இல்லை. அப்ராகிருத்த சுத்த சத்துவ சமாசிரயத்துவம், அதாவது பிராகிருத்தம் இல்லாமல் எந்த ஒரு சுத்த சத்துவம் இருக்கிறதோ, அதாவது இந்த லோகத்தில் பிராகிருத்த லோக பிராகிருத்தமான பிராகிருத்தம்னா இந்த ஸ்ரீவைகுண்டத்தை தவிர மற்ற லோகத்தில் இருக்கிற சம்பந்தமுடைய சத்துவத்தை பிராகிருத்த சத்துவம்னு சொல்கிறோம், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற சத்துவத்தை அப்ராகிருத்த சத்துவம்னு சொல்கிறோம். அதனால தான் அது அப்ராகிருத்த அசாதாரணமான திவ்ய விபூத்தின்னு அதை சொல்கிறோம். அப்ராகிருத்த சுத்த சத்துவ சமாசிரயத்துவம் தான் இந்த இடத்துல விவக்ஷிதமே தவிர வெறும் சத்துவத்தை இந்த இடத்துல சொல்லலை. அதனால் சத்துவம் எப்படி பெருமாளிடத்தில் இருக்கும், சத்வாதையாக நசந்தீஷேன்னு சொல்லிருக்க வாக்கியம் அப்படின்னா பொய் சொல்லித்தா என்ற கேள்விக்கு இடமில்லை. ஏனெனில் அது மிஸ்ர சத்துவத்தை நிஷேதிக்கிறது, இங்கு சுத்த சத்துவம் விவக்ஷிதம் என்று தாத்பரியம். பிராகைவ இதெல்லாம் ததிக சொப்ரவர்த்தியேன மோக்ஷோபயுக்த சத்துவேன இத்தியர்த்தா. தானே பிரவர்த்திப்பிக்கின்ற தானே உண்டு பண்ணுகின்ற மோக்ஷம் இருக்கிறதே, மோக்ஷ சாம்ராஜ்யம் இருக்கிறதே, தானே பிரவர்த்திப்பிக்கின்ற எல்லாரையும் இங்கே வந்து மோக்ஷத்துக்கு அஷின் போகிறார் இல்லையா பெருமாள், அந்த மோக்ஷோபயுக்த சத்வேன அந்த மோக்ஷத்துக்கு உபயுக்தமான சுத்த அப்ராகிருத சுத்த சத்துவ சமாசிரயத்துவம் வா விவக்ஷிதம். தாமச புராணாதீனாம் தத்துவபோதகத்துவம் நாஸ்தித்யபிப்ராயேனாக சாத்விக தயா பிரபலைஷ சாஸ்திரைஹி. சாத்விகமான சாஸ்திரம் அவைகளாலும் இந்த பெருமாளை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்ல வந்த அவர் சாத்விகன்னு எதுக்கு சொன்னார், அப்படின்னா சாத்விகம் இல்லாத சாஸ்திரம் இருக்கான்னா இருக்கே, தாமச புராணங்கள் ராஜச புராணங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் தத்துவபோதகம் இல்லை, அது எதேதோ தத்துவத்தை சொல்கிறது. ஒரு சமயத்தில் பிரம்மாவையே ஜெகத்காரணமாக சொல்லிடுறது, ஒரு இடத்துல சிவனையே ஜெகத்காரணமாக சொல்லிடுறது, அப்படியெல்லாம் அந்த தாமச புராணங்கள் ராஜச புராணங்கள்லாம் இருக்கும், அதனால் அதுக்கு தத்துவபோதகத்துவம் கிடையாது அப்படின்ற அபிப்பிராயத்தினால சாத்விகதையா பிரபல இஷ்ட சாஸ்திரைஹி என்று சாதிக்கிறார். இல்லைன்னா ராஜசத்தையா பிரபல சாஸ்திரங்கள் தாமசத்தையா பிரபல சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, அதனால் பௌருஷேய சாஸ்திரான ஏன்னா புருஷால் பண்ணுற சாஸ்திரங்கள் தானே புராணங்கள்லாம், அதனால் ஸ்வ மூலபூத்த புருஷ குணபூத்தேன அதுக்கு மூல புருஷனான பகவ ஒருத்தன் இருப்பானே அவன் வந்து ரஜோகுண பூஷ்டனாக இருந்தான்னா ராஜச புராணம் ஆகிடும், அவன் தமோகுண பூஷ்டனாக இருந்தால் தாமச புராணம் ஆகிடும், அதனால் சாத்விகத்வாதி வியபதேசா. அதனால் ஸ்வமூலபூத்த புராண புருஷ குணம் இருக்கே அது சாத்விகமாக இருந்தனால தான் அதை சாத்விகமான புராணம்னு சொல்ல முடியும். சாத்விகாதினாம் காரியபேதஸ்ட பகவதெய்வ கீதா. இந்த சாத்விகாதி காரியபேதங்க சாத்விகம் என்ன சத்துவம் என்ன பண்ணும் ரஜோகுணம் என்ன பண்ணும் தமோகுணம் என்ன பண்ணும் அப்படின்றத பகவத்கீதையில் வியக்தமாக சத்வாதியினுடைய காரியத்தை சொல்கிறார். அதனால் இப்போ சாத்விகத்தையா பிரபலமான சாஸ்திரம் என்ன பண்ணும், ராஜசத்தையா பிரபலமான சாஸ்திரம் என்ன பண்ணும், தாமசத்தையா பிரபலமான சாஸ்திரம் என்ன சொல்லும் அப்படின்னாக்க அதெல்லாம் மோகக்கமாக எத்தனையோ சொல்லும் அதெல்லாம், ஏன்னா எல்லாரையும் மோட்சத்துக்கு ஆசின் போயிடுறதுல சாஸ்திரத்துக்கு உத்தேசம் இல்லை. அதனால்தான் தொமிஹி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரையன்னு மோகசாஸ்திரங்கள்லாம் உண்டு பண்ணுறதுக்கு பெருமாள் சிவனை நியமிக்கிறார், பிரம்மாவை நியமிக்கிறார்னு வருது. அதனால் சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் ரஜசா அது கீதா வச்சனங்களை எடுக்கிறாருங்க. சத்துவத்தினால ஞானமானது உண்டாருது, ரஜஸில் இருந்த லோபம் ஆசையானது உண்டாருது, பிரமாதம் மோகம் இல்லை, பிரமாதம்னா அஜ்ஞானம், மோகம்னா இல்லாததில் ஒரு ஆசை,
அது அது வஸ்துதா அது தத்துவமானே தெரியாது, அதில் ஒரு ஆசை, அதுக்கு மோகம்னு பேர். அது ஒன்றும் சத்தியத்தா அது அப்படி இல்லைன்னா கூட அதில் ஒரு தாற்காலிகமான ஒரு ஈடுபாடுகள். அதனால் பிரமாத மோகம் தமசா பவதா அஜானமேவச்சி, இதெல்லாம் தமசனுடைய காரியம், அஜானமும் தமசனுடைய காரியம் அப்படின்றதாக கீதையில் சொல்கிறேன். சாத்விக ராஜச தாமச புத்தி பேதஷ்ட, இந்த புத்தி பேதங்கள்லாமும் இந்த சத்வரஜஸ் தமசனுடைய காரியம். சாத்விக ராஜச தாமச புத்தி பேதஷ்ட பிரவிற்த்திம் ச நிவிற்த்திம் ச காரியா காரியே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யாவேத்தி புத்தி சா பார்த்த சாத்விகி. பிரவிற்த்தியையும் அது இது இது நல்ல நல்ல காரியம், இதில் பிரவிற்த்தியை நாம் பிரவர்த்திக்கணும் என்ற ஞானத்தையும், இது நல்ல விஷயம் இல்லை, இதிலேருந்து நிவர்த்தி ஏற்படணும் என்ற விஷயத்தையும், இது பிரவிற்த்தி ஏற்பட வேண்டிய விஷயம், இது நிவர்த்தி ஏற்பட வேண்டிய விஷயம் என்று பிரித்து கொண்டு, காரியா காரியே பயாபயே அதில் அதில் பண்ணணும் பண்ணாமல் இருக்கணும், அதில் பயமடையணும் பயமடையாமல் இருக்கணும் என்ற விஷயங்களெல்லாம், அதே மாதிரி இது பந்தகம், இது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்று எந்த ஒரு புத்தியானது தனித்தனியாக தெரிந்து கொள்ளுகிறதோ அப்படிப்பட்ட புத்திக்கு தான் சாத்விக புத்தி என்று பெயர். யயா தர்மம் அதர்மம் ச காரியம் ச அகாரியமேவச்ச அயசாவத் பிரஜானாதி புத்திசா பார்த்த ராஜசி. ரஜோகுணம் என்னடா பண்ணும்னா, இது தர்மத்தை அதர்மம் என்று நினைக்கும், அதர்மத்தை தர்மம் என்று நினைக்கும், காரியத்தை இது செய்யக்கூடாது என்று நினைக்கும், அகாரியமான ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கும், அது இல்லாததை இருக்கிற மாதிரி அயதாவத் பிரஜா, யதாவத் பிரஜானாதி இல்லை அயதாவத் பிரஜானாதி, அப்படிப்பட்ட புத்தியானது ராஜச புத்தி என்று பெயர். அதர்மம் தர்மம் இது யாமன்யதே தமசா விவிருதாம் சர்வார்த்தான் விபரீதாம் சபுத்திசா பார்த்த தாமசி இது லோகத்ரய ஸ்லோகத்ரயன உக்தா. அதே மாதிரி தாமச புத்தி என்னடா பண்ணணும்னா, அதர்மத்தை தர்மம் என்று யாம் அந்நியத்தே தமசாவிருதா, அந்த தமோகுணத்தினால அது ஆவிர்த்தமாக சூழ்ந்திருப்பதால் அது அவ்வாறு நினைக்கும். சர்வார்த்தான் விபரீதாம்ச சர்வ எல்லா அர்த்தங்களையும் விபரீதமாக நினைக்கும் அப்படிப்பட்ட புத்தியானது தாமசி புத்திஹி என்று பெயர் என்று இந்த மூன்று ஸ்லோகத்தினால் சத்வரஜஸ்தமசனுடைய காரியங்களை பெருமாளே சங்கிரகித்து சாதிக்கிறார். அப்படி சாத்விகமான புராணங்கள் பண்ணுற காரியம் என்னென்ன, நம்மளை மோட்சத்தில் பிரவர்த்திப்பிக்கும். அப்படிப்பட்ட மோட்சத்தில் பிரவர்த்திக்கிற சாஸ்திரங்கள்லாம் அவனுடைய பெருமையை சொல்லுகின்றன. அப்படியும் புரிந்து கொள்ளவில்லை மூர்க்கர்கள் என்று சொல்வதில் தாற்பயம். மனு கூட என்ன பண்ணுறார், இந்த சாத்விக ராஜச தாமச விஷயங்களில், யா வேதபாஹ்யாஹா ஸ்மிருதயா யாஷ்ச காஷ்ச குதுஷ்டயா சர்வாஸ்தா நிஷ்பலா பிரேத்திய தமோ நிஷ்டாஹிதா ஸ்மிருதாஹாம். இந்த வேதபாஹ்யர்கள் இருக்காளே, வேதத்தை பகிஷ்காரம் பண்ணி வேதத்தினுடைய அபிப்பிராயங்களை அந்நியசாகரணம் பண்ணுற பௌத்தாள் ஜெயினாள் முதலவர்கள், அவர்களுடைய ஸ்மிருதையா ஸ்மிருதிகள், வேதபாஹ்யாக ஸ்மிருதையா, அது வந்து காபில ஸ்மிருதி, அப்புறம் யோக ஸ்மிருதி இத்தியாதி ஸ்மிருதிகள், யாஷ்ட காஷ்ட குதிருஷ்டையா, இன்னும் எத்தனையோ குதிருஷ்டிகள் அவளுடைய அபிப்பிராயங்கள், சர்வாஸ்தா நிஷ்பலாக அவைகள்லாம் வேஸ்ட், தமோனிஷ்டாஹிதா ஸ்மிருதாக அவர்களும் சரி அந்த மதங்களும் சரி எல்லாம் தமோனிஷ்டர்கள் என்று கிரகிக்க வேண்டும். புராணேஷு ச சாத்விகாதி விபாகா மாத்ஸ்ய புரோக்தா. மனு சொன்னது மட்டுமில்லை, மாத்ஸ்ய புராணம், மத்ஸ்ய புராணமே என்ன பண்ணுறது, புராணங்களில் சாத்விகாதி விபாகத்தை சொல்கிறது. இது சாத்விக புராணம், இது ராஜச புராணம், இது தாமச புராணம்ன்ற விபாகத்தை அதுவே சொல்கிறது, ஒரு புராணமே சொல்கிறதுனா பாருங்க. சங்கீர்ணாஸ் தாமசாஸ் சைவ ராஜசா சாத்விகாஸ்ததா கல்பாஷ்சதுர்விதா புரோக்தா பிரம்மணா திவசாத்தியே. பிரம்மாவுக்கு நாலு விதமான கல்பங்கள் வந்தன, என்னென்ன சமயபேதங்கள், சங்கீர்ணாக தாமசாஸ்டைவ ராஜசா சாத்விகாஸ்ததா கல்பாஸ் சதுர்விதா. சங்கீர்ண கல்பம், தாமச கல்பம், ராஜச கல்பம், சாத்விக கல்பம்ன்றதாக நாலு விதமான காலம். அவர் எந்த சமயத்தில் என்ன பேசினாரோ அது சாத்விக சமயத்தில் பேசியிருந்தார்னா அது சாத்விக புராணம், ராஜச சமயத்தில் பேசியிருந்தார்னா அது ராஜச புராணம் அப்படின்றதாக, தாமச சமயத்தில் பேசியிருந்தார்னா தாமச புராணம், சங்கீர்ணமான சமயத்தில் பேசியிருந்தார்னா அது சங்கீர்ணம், எல்லாம் கலந்துருக்கு. அப்படியாக கல்பா சதுர்விதா புரோக்தா பிரம்மணா திவசாத்தியே எஸ்மின் கல்பே து எத் புரோக்தம், எந்த கல்பத்தில் என்ன சொல்லிருக்காரோ புராணம் பிரம்மணா புறா அந்த பிரம்மாவனால் முன்பு சொல்லப்பட்டதோ தஸ்ய தஸ்ய து மகாத்மியம் தத் ஸ்வரூபேண வர்ணியத்தை, அதனுடைய மகாத்மியத்தை சாத்விகமாகவும் ராஜசமாகவும் தான் வர்ணிக்கிறார். அக்னே சிவசிய மகாத்மியம்
அக்னி புராணம் சிவபுராணம் இது ரெண்டும் வந்து தாமச புராணத்தில் தாமசத்தில் அவர் தாமச சமயத்தில் பண்ணது, பிரம்மா பண்ணது தான், பிரம்மா சொன்னது தான், ஆனால் இது ரெண்டும் வந்து தாமசத்தில் சேர்ந்தது. ராஜசேஷிச்ச மகாத்ம அதிகம் பிரம்மணா, பிரம்ம புராணம் அதுக்கு வந்து ராஜசத்தில் அதிக ராஜச சமயத்தில் சொன்னதுனால, ராஜச கல்பத்தில் சொன்னதுனால அது ரஜோகுண பூயிஷ்டமானது. சங்கீர்ணேஷு சரஸ்வத்தியா பித்ருநாம்ச நிகர்ந்தது, சங்கீர்ண சமயம் எல்லாம் எல்லாம் சேர்ந்தது, அதில் சரஸ்வதி சரஸ்வதி சம்பந்தமான பித்ரு சம்பந்தமான விஷயங்கள்லாம் அங்கே சாதிச்சிருக்கார், அதனால் அது சங்கீர்ணம். அது சாத்விகமும் இல்லை, ராஜசம் இல்லை, தாமசம் இல்லை, எல்லாம் சேர்ந்தது. சாத்விகேஷுச்ச கல்பேஷு சாத்விக கல்பத்தில் மகாத்மம் அதிகம் ஹரேஹே, அது விஷ்ணு புராணம். தேஷ்வேவ யோக சம்சித்தா கமிஷந்தி பராங்கர், அந்த சமயம் இருக்கே அவர் அந்த சமயத்தில் என்ன பேசினாரோ அது வந்து சாத்விக புராணமாகுது. அந்த கல்பத்தில் எல்லாரும் உன்னதமான கதியை அடைகிறார்கள். தஸ்மின்னேவ பிரதேசாந்தரே போய் அதே புராணத்திலேயே வேற இடத்துலையும் சங்கீர்ணாஸ் தாமசாஸ்டைவ ராஜசா சாத்விகாஸ்ததா கல்பாஸ் சதுர்விதா புரோக்தாஹாம் என்பதாக நாலு விதமான கல்பத்தை பற்றிய உல்லேகம் அந்த புராணமானது அடிக்கடி சொல்கிறது. ரஜஸ்தமோமயாஸ்தத்வத்து த்ரயஸ்திரய உதாகிருதாகாம், ரஜஸ் ரஜஸ் அதிகமாகவும் தமஸ் அதிகமாகவும் சத்வம் அதிகமாகவும் மூணு மூணு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீர்ணேஷு சரஸ்வத்தியா பித்ருணாம் புஷ்டி ருச்சதே, சங்கீர்ண கல்பத்தில் சரஸ்வதி பித்ருக்கள் அவளுடைய அவளை பற்றி அதிகம் சொல்கிறது. அக்னே சிவசிய மகாத்மியம் அதே இதே விஷயங்கள் தான் வேறு இடத்துல வேறு மாதிரி சொல்கிறார். அக்னே சிவசிய மகாத்மியம் தாமசேஷு திவாகிருத்தா ராஜசேஷு ச மகாத்மியம் அதிகம் பிரம்மணா ஸ்மிருதம் சாத்விகேஷு அதிகம் தத்வத் விஷ்ணோர் மகாத்மியம், விஷ்ணு புராணத்தினுடைய மகா விஷ்ணுவனுடைய மகாத்மானது சாத்விகத்தில், அதாவது சாத்விக கல்பத்தில் பிரம்மா சொல்லச்ச விஷ்ணுவனுடைய மகாத்மியத்தை சொல்லியிருக்க. அதனால் மற்ற சமயங்கள்லாம் வேறு வேறு தேவதைகளை சொன்னார்னா கூட அந்த சமயத்தில் விஷ்ணுவை சொல்லியிருக்கார், அது விஷ்ணு புராணம் அந்த சமயத்தில் ஏற்பட்டது. தேஷ்வேவ யோக சம்சித்தாக மிஷந்தி பராங்கதிம் இது. அதே மாதிரி கூர்ம புராணத்திலையும் அசங்கியாதாஸ்ததா கல்பாக பிரம்ம விஷ்ணு சிவாத்மகாக, அநேக கல்பங்கள் இருக்கின்றன, பிரம்ம கல்பம் விஷ்ணு கல்பம் சிவ கல்பம் என்பதாக கதிதாகி புராணேஷு முனி பிஹி காலச்சிந்தகைஹி, மகர்ஷிகள் அந்தந்த கால அந்த கல்பத்தில் அந்தந்த விஷயங்களை சொல்லிருக்கா. சாத்விகேஷுச்ச கல்பேஷு மகாத்மம் அதிகம் ஹரேஹே, சாத்விக கல்பகத்தில் ஹரியினுடைய மகாத்மியம் பெருமாளுடைய மகாத்மியம் பிரசித்தமாக இருக்கு. தாமசேஷு சிவஸ்யோக்தம் ராஜசேஷு பிரஜாபதேஹே பிரம்மாவுடைய சரித்திரம் ததிக சாத்விகானி புராணானி சத்தைக மூலத்தையா கார்ஷ்யேன கார்ஷ்யேன அவிப்ளுத ஜானானி, ஒரு இடத்துல கூட சாத்விக புராணத்தில் ஞான தத்துவமானது விப்ளுத்தமாகலை, அதாவது நஷ்டமாகலை தேஷம், அதனால் அதுக்கு பிராபல்யம், அவள் சொன்ன எந்த விஷயமும் தப்பாகலை, அதனால் அதுக்கு பிராபல்யம். வேத விருத்தமாக சொல்லிருக்கிற தாமச தந்திரங்கள் பரத்துவ அபன்ன வைகி, அது என்ன பெருமாளுடைய பரத்துவத்தை இல்லைன்னு விடுறது, பராவர தத்துவ விபரியாசாத் எது பரதத்துவம் எது அவர தத்துவம்ன்றதுல மாற்றி மாற்றி சொல்கிறது, அதனால் அதெல்லாம் கல்பனம் பண்ணியிருக்கிறதுனால அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ராஜச புராணங்கள் தாமச புராணங்களில் சேர்ந்தது, அதில் இருக்கிற தத்துவங்கள் படி நம்ம எதையும் விபாகம் பண்ண முடியாது என்று தர்க்கபாதத்தில் பாஷ்யக்காரர் இதெல்லாத்தையும் நிராசம் பண்ணியிருக்கார். மதாந்திரங்களை நிராசம் பண்ணச்ச 2.2 ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாம் பாதத்தில் இதெல்லாம் நிராகரணம் பண்ணியிருக்கார், அதுக்கு தான் தர்க்கபாதம்னு பேர், அந்த இடத்துல நிராகரணம் பண்ணியிருக்கார்ன்றதாக சாதிக்கிறார். மேலே எச்சேதம் சாத்விக புராணாதி விபாக பிரகரணம் தத் சாத்விகமேவ மந்தவியம் என்பதாக ஆரம்பித்த அடுத்த விஷயம் அதை அடுத்த உபன்யாசத்தில் அடிக்கேன் சொல்கிறேன். இதுவரையில் நீங்கள் புரிஞ்சுக்குங்கோ, அது இதனுடைய PDF ஷேர் பண்ணுறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.